Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம எடின்பரா வந்திருக்கோம். எடின்பரா இஸ் அ கேபிட்டல் ஆஃப் ஸ்காட்லாண்ட். திஸ் சிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் சார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஆஃப் த சிட்டி இருக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு பில்டிங்ஸ் அண்ட் ஓல்டு ஸ்ட்ரீட்ஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப மிடிவல் டவுன் மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 பிளேசஸ்க்கு போக போகிறோம். எடின்பராவில் வந்து பீச் கூட இருக்குது, அங்கே கூட போக போகிறோம். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட் கார்டன். இந்த கார்டன்லேருந்து பார்த்தா ஓல்டு டவுன் ஃபுல்லாகவே தெரியும். நம்ம பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு டவுன் தான். இது வந்து யுனெஸ்கோவோட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு டவுனில் போயிட்டு எல்லா பில்டிங்ஸையும் பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிரிட்ஜ்லேருந்து வியூ பாருங்கள். ஸோ நம்மளால் லெஃப்ட் சைடு இருக்கிற பில்டிங்ஸையும் கூட நல்லா பார்க்க முடியும். இந்த சைட் ஆஃப் த சிட்டியை ஏன் வந்து ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் பிளான்ஸ் எல்லாமே வந்து 15th சென்ச்சுரிக்கும் முன்னாடி உள்ளது, லைக் பிட்வீன் 5th அண்ட் 15th சென்ச்சுரி. ஸோ இந்த ஓல்டு சைட் ஆஃப் த டவுனில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, இது இன்னொரு பில்டிங்கு. ஸோ இந்த ரெண்டு பில்டிங்க்கும் நடுவில் இப்படி தான் இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸாக இருக்கும் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு. இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டு சொல்கிறேன். ஏறி வந்தாச்சு, டோட்டலாக 120 ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டெப்ஸ் இன்னும் முடியல, இன்னும் ஆக்சுவலி போயிட்டே இருக்கு. இப்போ அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரெச் வந்து ராயல் மைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பில்டிங் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ச்சஸ் இன் ஸ்காட்லாண்ட். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் கைல்ஸ் கெத்தீட்ரல். இது ரொம்ப பழைய பில்டிங், கிட்டத்தட்ட 14th சென்ச்சுரிக்கு முன்னாடி வந்து கட்டியிருக்காங்க. இது பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பயர்ஸ் க்ளோஸ். இது எவ்வளோ வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ரெண்டு பில்டிங்கும். அப்படியே நம்ம இறங்கி போனோன்னா திரும்பவும் வந்து கீழே போயிடலாம். இந்த இடத்துக்கு பேர் வந்து வெஸ்ட் பார்லிமெண்ட் ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற பில்டிங் பேர் வந்து லூத்தியன் சேம்பர்ஸ். இது பழைய பார்லிமெண்ட் பில்டிங்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல கைல்ஸ் சர்ச், அதோட ஒரு சைடு என்ட்ரன்ஸ் தான் இது. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட் ஆர்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்க்க ஏதோ வந்து கேண்டல்ஃப் மாதிரி இருக்காரு. இந்த யூனிகார்ன் பார்த்தோன்னு ஞாபகம் வருது. ஸ்காட்லாண்டோட நேஷ்னல் அனிமல் என்னென்னா வந்து யூனிகார்ன். ஸ்காட்லாண்டில் அனதர் ஃபேமஸ் திங் வந்து இந்த மாதிரி கட்டம் கட்டமாக இருக்கிற டார்டன் பிரின்ஸ். இது வந்து ராயல் மைல்லேயே நல்ல டாலான பில்டிங். இது பேர் வந்து டால்புத் கர்க். கர்க்னா சர்ச்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் பேக் பைப் வசிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் போட்டிருக்கிறது தான் வந்து ஸ்காட்லாண்டோட ட்ரெடிஷ்னல் அட்டையர். அது பேர் வந்து கில்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடின்பரா கேசல். இந்த பிளேஸ் வந்து கேசல் ஹில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போதைக்கு டிக்கெட்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங், கிட்டத்தட்ட 12th சென்ச்சுரி அந்த டைமில் வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே மேலேருந்து பார்த்தோன்னா கீழே சிட்டி ஃபுல்லாக தெரியும். இங்கே தெரிகிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நியூ டவுனோட பில்டிங்ஸ்.
இப்போ வந்து நம்ம நியூ டவுன் வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெச் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து 15th century அப்புறமா கட்டின பில்டிங்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நியூ டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் வந்து அந்த கார்பிள்டு ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, ரோட் மாதிரி இல்லாமல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்தீங்கன்னா எடின்பரா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்தில் போட்ட ரோடு, அது இன்னும் அப்படியே இருக்குது. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் தான். இது எல்லாமே 15th century அப்புறம் கட்டினது. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரீட் ட்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் இதே ரோட்டில் தான் போகும். ட்ராம் வரும்போது பஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்காட்லாண்டோட கரண்ட் பார்லிமெண்ட் பில்டிங். இது வந்து ஹாலிரூட் அப்படின்ற பிளேஸில் இருக்கு. இது வந்து 2004 கட்டியிருக்காங்க. இது வந்து வெளியிலேருந்து பார்க்க சின்னதாக இருக்குது, பட் உள்ளே நல்லா பெருசாக இருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, நம்ம இன்னொரு நாள் தான் வந்துட்டு பார்க்கணும். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 414 million pounds அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் இருக்கு. அது கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் ருபீஸில் 4056 crores வரும்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்ன் ஆர்கிடெக்சர், ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் பக்கத்துலேயே ஒரு மவுண்டைன் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்ம ட்ரெக் பண்ணிட்டு மேலேருந்து பார்த்தா எடின்பரா சிட்டி ஃபுல்லாக தெரியும். பட் நான் இன்னைக்கு ப்ராப்பரான க்ளோத்ஸ் அண்ட் ஷூஸ் போட்டு வரல, ஸோ இன்னொரு நாள் தான் போகணும். கடைசியாக வந்து பீச் வந்தாச்சு. ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிளோ பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடின்பராலேருந்து 15 to 20 minutes ஆகும் இங்கே வர்றதுக்கு. இப்போ வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அரௌண்டு 7:30 ஆகிடுச்சு. ஸோ யாருமே இல்லை பீச்சில். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ராஃப்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வெதர் வந்து மோசமாக இருக்குது, ஸ்டில் அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பிளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். நீங்கள் பார்த்த பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.